திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டில் உள்ள குடோனில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. கொழுந்துவிட்டு எரிய தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு படையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆவடியை அடுத்துள்ள பருத்திப்பட்டு என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடோன் ஒன்று உள்ளது. இங்கு கோழி தீவனங்கள், குளிர்சாதன பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் போன்ற பொருட்கள் இருப்பு வைத்து பின்னர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வைத்திருந்த இந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அனைத்து இடங்களிலும் பரவிய தீ மலமலவென எரிந்தது. பின்னர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து மணலி, புழல், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் வந்தன. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. இதுகுறித்து விசாரணை நடத்திய போது மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. ஆவடி அருகில் வந்து பருத்திப்பட்டு என்ற கிராமத்தில் பக்கத்தில் டீ செய்யும் குடோன் ஒன்று இருக்கு. அது வந்து 3 ஹவராக பத்தினு இருக்கு. தீ அணைப்பு படை வந்து ஒரு 10 லோடு தண்ணியை தந்து அணைச்சிங்கிறேன். இன்னும் ஒரு 3 ஹவராக எரிஞ்சுன்னு இருக்கு.